Hello friends, நாம பார்க்க போற வீடியோ டூ உள்ள நூல்ல ராக்கி பண்ண போறோம். அதுவும் நேஷனல் கலர்ல பண்ண போறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட். இல்ல ஒரு ஒயிட் கலர் நூல், ஒரு கிரீன் கலர் நூல், ஒரு சாஃப்ரான் கலர் நூல், ஒரு க்ரோஷே ஊசி, ஒரு பாசி, நேவி ப்ளூ பாசி, கம், இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. முதல்ல நம்ம நேஷனல் கலர்னால ஒரு ஒயிட் கலரில் ஒரு மேஜிக் நாட் போட்டு, நான் மேஜிக் நாட்டு ஒரு வீடியோவில் நான் போட போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. மேஜிக் நாட் போட்டு அதில் சிங்கிள் க்ரோச்சே, சிங்கிள் க்ரோச்சே 14 சிங்கிள் க்ரோச்சே போடணும், 14 சிங்கிள் க்ரோச்சே போடணும். ஃபோர்டீன் போட்டு முடிச்சு ஒரு ஸ்லிப் நாட், நான் இப்போ ஸ்லிப் நாட் போட போகிறேன். இதை கொடுத்து முதல்ல உள்ள ஸ்டிச்சில் கொடுத்து ஸ்லிப் நாட் போட்டு ரவுண்ட் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். முதல்ல நம்ம ஒயிட் கலரில் 3 செயின் போட்டு அதே சேம் இடத்துல சேம் க்ரோச்சேக்குள்ளேயே போட்டு டபுள் க்ரோசே போடணும். அப்படியே 4 டபுள் க்ரோசே, 4 டபுள் க்ரோசே. அதன் பிறகு க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் க்ரோசேக்குள்ள சிங்கிள் க்ரோசேக்குள்ள டபுள் க்ரோசே 10 டைம்ஸ் டபுள் க்ரோசே க்ரீன் கலரில். ஒரு சிங்கிள் க்ரோசேக்குள்ள 2 டைம்ஸ் போடணும். முடிஞ்ச உடனே அடுத்தது ஒயிட் கலர், ஒயிட் கலர் 4 டைம்ஸ், 2 சிங்கிள் நாட்டுக்குள்ள 4 டபுள் க்ரோசே. அப்புறம் சாஃப்ரான் கலர், அதுவும் 10 டைம்ஸ், ஒவ்வொரு சிங்கிள் க்ரோசேக்குள்ளே 2 டைம்ஸ் போட்டு டென் டைம்ஸ். முதல் போட்ட நாட்டு டபுள் க்ரோசேக்குள்ளேருந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதையும் முடிச்சிடலாம். ஒரு நாட் போட்டு கட் பண்ணி அதையும் எடுத்து இழுத்து விட்டுணும். பின்னால் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தேவையில்லாத நூல்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம முடிச்சு விட்டதை பின்னால் கொண்டு ஒரு இதுக்குள்ளே உள்ளே கொடுத்து எடுத்து அது பிரியாமல் வரும். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இனிமே ஒரு சாஃப்ரான் கலர் நூல் எடுத்து நம்ம 4 ஒயிட் போட்டிருக்கோம்ல, அந்த இதில் நடுவில் சென்டரில் தொடங்கி
உங்களுக்கு தேவை எவ்வளவு நீளம் வேணுமோ குறைஞ்சது 30 ஸ்டிச் போடுங்க. 30 செயின் ஸ்டிச் போட்டு எண்டில் ஒரு பூ டிசைன் போட்டு 3 செயின் போட்டு அதில் ஒரு பூ டிசைன் த்ரீ ஃபோர் ஃபோர் டைம் போட்டு முடித்து அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே போல் மறுபக்கம் அதுவும் நடுவில் சென்டரில் அதையும் தொடங்கி ஒரு 30 செயின் போட்டு அதையும் முடிச்சிருங்க. எண்டில் ஒரு பூ போட்டு இதையும் ஒரு 4 ஸ்டிச் போட்டு இது ஒரு ஃப்ளவர் டிசைனில் அது வரும். அதையும் போட்டு பாக்கியுள்ள நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம கம் எடுத்து இந்த நேவி ப்ளூ பாசி இருக்குல்ல, அது நேஷ்னல் ஃப்ளாகுக்கு நடுவில் சக்கரம் இருக்குல்ல, அதனால் நம்ம ஒரு பாசியை வச்சு நேவி ப்ளூ கலரில் இப்போ நேஷ்னல் கலரில் நமக்கு ஒரு ராக்கி ராக்கியை பண்ணி வச்சு பாருங்கள். நல்லா அழகாக பண்ணி பாருங்கள். மற்ற ராக்கிகளும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Indeed.